Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல சிக்கன்லயே ரொம்ப ஃபேமஸான வெரைட்டில இது ஒண்ணுங்க, சிக்கன் சிந்தாமணி. ஸோ இந்த ஈஸியான சிந்தாமணி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன். சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 180 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா உரித்து கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி நான் இதில் 15 போல் பார்த்திங்கன்னா வரமிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். விதையோடு போட்டிங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாமே ஒன்று விடாமல் எடுத்துக்கோங்க. எடுத்த பின்னாடி இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த மிளகாயிலேருந்து கலர் நமக்கு வெளியே வரும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா சேர்க்கும்போது நமக்கு வந்து அதில் போங்க சிக்கனில் எலும்பதும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சிக்கனை சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி இதை மூடி போட்டு வைக்கலாங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த மூடியில் போட்டு வச்ச பின்னாடி இது கொஞ்சம் வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி ரெடியான பின்னாடி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம சூப்பரான சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க இது. பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதோட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.